சூப்பராக இருக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து கரெக்டாக பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே இருக்குங்க. நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா அதை வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்க் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் எல்லாமே கிடைக்குங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்குங்க. இங்கே குட்டி குட்டி செடி அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க, பூச்செடியிலேருந்து இன்டோர் பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே சன்லைட் எல்லாமே வந்து வளரும், அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, வெஜிடபிள் சீட்ஸ், ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பூத்தொட்டி வளர்க்குறதுக்கான எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த கொக்கோ பீட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து கிடைக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. இது வந்து ஃப்ரைடே மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்தில் இருக்குங்க. ரெண்டு சைடு இருக்கும், ப்ளஸ் வந்து ரெண்டு சைடுமே ரெண்டு டபுள் சைடு கடை வச்சுருப்பாங்க. ஸோ 4 சைடு கடை இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 9:30 மேலே தாங்க போயிருந்தோம், அதனால் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. நம்ம போகிறதுனா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், வெயில் தெரியாது. மற்ற விண்டர் டைம்லன்னா ஓகேயாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். எந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை ஷூட் பண்ணி போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய, ஒவ்வொரு பேர்ட்ஸையும் வந்து தனித்தனி டிவிஷனாக பிரித்து வச்சுருந்தாங்க. கூடலாம் இருந்துச்சுங்க, 800 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரெடியூஸ் பண்ணி கேட்டால் கூட ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வான் கோழி எல்லாமே செப்பரேட் பண்ணியே வச்சுருந்தாங்க. ரொம்ப வெயிலாக இருந்தபடியே அதுங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸோட நேம் எனக்கு தெரியலைங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புறா வகைகள் நிறைய இருந்துச்சு, கோழிகள், அப்புறம் வந்து டாகில் வந்து நிறைய டைப் அது வச்சுருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி அளவில் தாங்க இருந்துச்சு. பேரட்லேயே நிறைய டைப் ஆஃப் பேரட் இருந்தது. அங்கேயே வந்து பேர்ட்ஸுக்கான அந்த ஃபுட் கூட வச்சுருந்தாங்க, கூடு கூட மேலே வச்சுருந்தாங்க, செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து டக் போர்டு டைப் அப்படின்னு சொன்னாங்க. டாகியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கு ஸ்கூல்னால நான் கூட்டிகிட்டு போக முடில, அவங்க என்னை ரொம்ப திட்டினாங்க, ஏன்னா எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சம்மர்னால கொஞ்சம் ஏர்லியராக போனால் ஓகேயாக இருந்திருக்கும், நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேர்ட்ஸோட சிக்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க.
டாக்ல பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட சவுண்ட் எல்லாம் கூட நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா முயல், ஆடு, நான் வந்து கரெக்டாக அந்த ஏப்ரல் மந்த் தாங்க போனேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டால் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். ஸோ கரும்பு ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கோம். ஒரு மலைக்கு பக்கத்துலாங்க இருந்துச்சு, அந்த வியூ கூட நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே. நான் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் கூட இருந்துச்சுங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் வந்து எல்லாம் இப்படியே போட்டு வச்சுருந்தாங்க வெயிலில். பட் வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் கூட வந்து இந்த பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக போகிறேங்க. நிறைய பேர் சொன்னாங்க சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். பட் வந்து நிறையவே இருக்குங்க. நிஜமாகவே நமக்கு கிடைக்காத பொருள்லாம் அங்கே நான் வாங்கினேங்க. எல்லாமே சீப்பாக இருந்துச்சு. கிச்சனுக்கு தேவையான திங்ஸு, பெட்ரூமுக்கு தேவையான திங்ஸு, பாயிலிருந்து பெட்டு, குயில்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. கவர் இருந்துச்சு, கேர்டைன் இருந்துச்சு, சோஃபா கவர், அப்புறம் வாஷிங் மிஷின் கவர் எல்லாமே இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ் கவர் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேபிள் எல்லாம் இருந்துச்சு பாருங்களேன். ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டேபிள் இருந்துச்சு. சோஃபா எல்லாம் இருந்துச்சுங்க. சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000 சொல்லியிருந்தாங்க. அதாவது சிங்கிள் பெட் மாதிரி படுத்துருக்க அது வந்து 2000, இந்த மாதிரி சோஃபாலாம் 4000, 5000, மேக்ஸிமம் வந்து 12000 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே புதுசாக சூப்பராக தாங்க இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சேர், ஸ்டூல்ஸ், டேபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. சோஃபாலாம் பார்க்குறதுக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா டிசைன் டிசைனாக கலர் கலராக கவர் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. உட்காந்து கூட பார்க்க முடிய அளவுக்கு கவர் போட்டு வச்சுருக்காங்க. பெட்டுலேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இதுதான் அந்த சிங்கிள் பெட்டு. இது வந்து 2000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பாருங்க பெட்டு எல்லாம் பாருங்க. என்ன இந்த கட்டு சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் தான் இருக்கும். இரும்பு கடாய், இரும்பு குழிப்பணியார சட்டி, இரும்பு தோசைக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஓல்டு மாடல் கேமரா அண்ணா, சொல்லப்பா டிவி பாருங்க.
என்னப்பா இதுப்பா வாட்சா கையில் கிடைக்குது வேணுமா வாங்குறீங்களா சாங்ஸ் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு சில பொருள் வாங்கினேங்க. கடைக்கு வந்துட்டு சும்மா போறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சீப்பா தாங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வாங்கி இங்கே வந்துருக்கலாம். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேர் பேராக கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த டேங்க் இருக்குல்லங்க, அது எல்லாமே அங்கேயே கிடைக்கும். நம்ம வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அங்கே வந்து ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அது வந்து அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. பேக் வேணுமா? பழைய காலத்துக்கு வாங்கலாம், எவ்வளோ காசு கொடுத்துருவா போகுது? கருவாடு மட்டும் வாங்கிக்கலாம். இந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டச் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இந்த கிளாத்து. கலர் சூப்பராக இருக்கு. நல்ல வேலை நான் பசங்களை கூட்டிகிட்டு போகல, இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் கிளாஸ் எல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எல்லாம் வச்சுருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இங்க நைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ், அப்புறம் 200 ரூபீஸ் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. வரமிளகா எல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் வெயில காய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அதுவே காஞ்சி ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு. நிறைய பேக் வந்து நிறைய டிசைனில் இருந்துச்சு. அப்புறம் அந்த கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் நாங்கள் அந்த கூடை தாங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ தான் கலர் கலராக டிசைன் டிசைனாக நிறைய வந்திருக்கு. இப்போ அவங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா காடை முட்டையில் பணியாரம் செய்கிறாங்க, ஆம்லெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆம்லெட் பணியாரம். அது வந்து பெப்பர்லாம் போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டிக்லேயே எல்லாமே வந்துடும், அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏர்லி மார்னிங் வரணும். ரெண்டு கிலோமீட்டருக்கு வாக்கிங், 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் வாக்கிங். எந்த பொருளை வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியலங்க, அவ்வளவு பொருள் நிறைய இருந்துச்சு, கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு எதை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேக்ஸிமம் நாங்கள் நிறைய கவர் பண்ணி வாங்கினோம். இங்கே வந்து எல்லா விதமான கருவாடு வச்சுருந்தாங்க. கருவாடு நாங்கள் நிறைய கடையில் கேட்டு பார்க்கும்போதெல்லாம் கிடைக்கல, ஆனால் இங்கே வந்து இருந்துச்சுங்க. ஸோ அது வாங்கினோம். கருவாடு தொக்கு, புளி சாதம், லெமன் சாதம் டிராவல் டைமில் அது செஞ்சால் சூப்பராக இருக்குங்க.
நாங்கள் துண்டு கருவாடுன்னு சொல்லிட்டு அதான் வாங்கினோம். காக்கில வந்து 100 ரூபா, அப்புறம் அரை கிலோ வந்து 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. டாப்ஸ், டிரெஸ் சால் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க. வேணாம் வேணாம் கேப்மா, இவ்வளோ எவ்வளோன்னு கேப்மா வேணுமா உங்களுக்கு? முந்திரி பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, கா கிலோ 100 ரூபீஸ், அப்புறம் அரை கிலோ பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ். அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வறுத்து மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா மிளகு தூள் இருக்குல்லங்க உப்பு, அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொடுக்காப்புள்ளி 1/2 kg வந்து 100 ரூபீஸ்க்கு வாங்கினேங்க. வேற இருப்பாங்க, இது வந்து உட்காந்து படிக்கிறது தானே, இதானே உட்காந்து எழுதுறது, ஸ்லாண்டாக இருக்கு. ஜூஸ் குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க, அதனால அடுத்த ரவுண்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து நொங்கு பலாப்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க. நொங்கு பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. பையெல்லாம் கீழே விழுந்துச்சு. இது வந்து சுத்திங்க நாய்வாங்க. எதுக்கு பாது வச்சு வச்சு இப்படி கீழே ஆட்டணும். அப்படியா? ஆல்ரெடி 4 ஓப்பனர் இருக்கு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸாக இருக்கும்போது விளையாடின திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தர்பூசணி வந்து ஒரு பழம் 30 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க, நான் வாங்குகிற பழம் வந்து 30 ரூபீஸ். அப்புறம் இந்த சைடு இருக்கிறது பண்ணால் கொஞ்சம் ஸ்மால் சைஸ், அது பார்த்தீங்கன்னா 2 பழம் வந்து 50 ரூபீஸ் கொடுத்தாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.